இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய இலக்கண பத்ததி என்கின்ற ஜோதிட முறையில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எந்த காலம் யோகம், எந்த காலம் வந்து அசுப காலங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். ஒரு வாய்ப்புகளை எப்போ அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்ல நேரத்தில் நல்ல காலத்தில் அதிகமாக பயன்படுத்தினா யோகம் உண்டு. அது அசுப காலத்தில் பயன்படுத்தும் போது அதோடய லாபங்கள் குறையும், லாபங்கள் வந்து விரயமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடம் பார்ப்பது வந்து எந்த சூழ்நிலையில் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னா திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அதிகமாக பார்ப்பாங்க. குழந்தை பிறப்புக்கு, இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு, இந்த காலகட்டத்தில் திருமணம், இந்த காலத்தில் வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருந்துச்சு. இப்போ வந்து மருத்துவமனை செலவுகள் அதிகமாக இருக்குது, மருத்துவமனை சார்ந்த நிகழ்வுகளுக்கு இந்த ஜாதகம் பார்க்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இந்த ஜோதிடம் என்பது பரிணாம வளர்ச்சிங்க. அந்த பரிணாம வளர்ச்சி வந்து நாளைக்கு எதிர்காலத்தில், இதெல்லாம் கடவுளோட அமைப்புங்க. நம்ம எல்லாம் சொல்கிறோம், இந்த காலகட்டத்தில் கடவுள் வந்து எப்படியாச்சும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ரூபத்தில் ஒரு ஜாதகருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த ஜாதகம் எப்படி அப்படின்னா, தனக்குத்தானே பரிணாமத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த மனிதர்கள் வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த கிரகங்களும் அந்த கடவுள்களும் யாரோ ஒரு ரூபத்தின் மூலமாக ஏதோ ஒரு ஜோதிடத்தின் புதிய புதிய பரிணாம வளர்ச்சி கொண்டாந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துது. அப்படி வந்து பலமாக வந்து இந்த குரு வந்து பலப்பட்டவங்க ஜாதகம் பார்க்கும்போது யோகத்தை கொடுக்கும். அந்த குரு எவ்வளோக்கு எவ்வளோ பலப்படுதோ அந்த அளவுக்கு அந்த ஜாதக அமைப்புகள் வந்து உண்மையிலே யோகத்தை கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் குரு பலப்படணுங்க, அப்போ தாங்க அந்த வாழ்க்கை மிக செம்மையாக உங்கள் வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா வழிகாட்டுதல் தாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அதே மாதிரி சில நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமானது. ஆனால் வந்து அவங்களே என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தனக்கு தானே குழப்பிக்கொள்ளுகிறார். என்ன அப்படின்னா, சார் இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, கிரக பயிற்சிகள் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் நிறைய விஷயம் பார்க்குறோம். நான் வந்து 12 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு முறைகளில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நல்லது கெட்டது இருக்கும். அதேமாரி இந்த காலகட்டத்தில் இந்த கிரக பயிற்சிகளோட தாக்கங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கு. எது அப்படின்னா, யூடியூப்பில். அதோட்டு இந்த யூடியூப்பில் ஏதோ ஒரு நிகழ்வுகள் பார்த்துட்டு மனம் வந்து சஞ்சலப்படுது, மனம் சங்கடப்படுது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட, இந்த வருஷம் 2021 எப்படி இருக்கும், என்னுடைய ராசி இந்த ராசி, நம்ம என்ன பண்ணோம், ராசியை வந்து என்ன பண்ணோம், தசாபதி தகுந்த மாதிரி ராசி மாறும்னு சொல்கிறோம். அப்போ அச்சய ராசிக்கு நீங்கள் கிரக பயிற்சிகளை பார்க்குறது மிக சிறப்பான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜனன கால ஜாதகம் தசாபதி நல்லா இருந்துச்சுன்னா அது சப்போர்ட், அதாவது ஒரு பின்னாடி வந்து ஊன்றுகோல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோள்களின் கோச்சாரக கிரகங்களோட தன்மைகள். ஜனன ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோச்சார கிரகங்களும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும், அசுப பலம் வந்தாலும் வந்து அந்த ஜாதகம் வந்து வலுவாக வேலை செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு நிகழ்வு வந்து யூடியூப்பில் பார்த்துட வேண்டியது, சார் எனக்கு வந்து அந்த ஜாதகர் இப்படி சொன்னாங்க, இந்த நிகழ்வு இப்படி நடக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த ஜோதிடர்களும் பயமுறுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். ஏன் அப்படின்னா, வரக்கூடியவர்களுக்கு வழி தெரியலை அப்படின்னு வரும்போது, இங்கே பெரிய பூகம்பம், பெரிய பூதம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அவர்களை வழிகாட்டுதலும் அவர்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துதலும் தான் ஒரு ஜோதிடரோட கடமை. அது குரு வந்து ஜோதிடருக்கும் பலப்பட வேண்டும், ஜாதகருக்கும் பலப்பட வேண்டும். சார் இப்போ ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதியே குருவாக போயிடுவார், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சில ஜாதகங்கள் அப்படி தான் வரும், என்ன பண்ணுறது. ஆனால் லாபாதிபதியாகவும் வரக்கூடிய கிரகங்கள், உடனே அடுத்த நிகழ்வு என்னென்னா, லாபாதிபதியும் குரு தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அந்த நேரத்தில் பதிவு செய்வேன். அதேமாரி சிம்ம லக்னத்துக்கு பஞ்சம சாணாதிபதியும் அட்டமாதிபதியும் குரு ஆதிபத்தியம் பெறுவதும் ஒரு சிறப்பான சூழ்நிலை இல்லை. ஆனால் சிம்ம லக்னம் யோகத்தை செய்யதில்லை, பஞ்சம சாணாதிபதி யோகத்தை வேலை செய்யும்ல, குரு பலப்பட வேண்டும். அதேமாரி கோச்சர கிரகங்கள் வந்து கிரக நிலைகளை வந்து நீங்கள் தயவுசெய்து பார்த்துட்டு, இது இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குது, இது சந்தோஷமாக இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு தனக்குத்தானே முடிவு பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்குன்னு ஒரு ஜோசியர் இருப்பாங்க, கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போ அந்த ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வை வந்து கண்டிப்பாக பாருங்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, உண்மையிலேயே ஜாதகம் வந்து எதிர்பார்த்த யோகங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கனாலே, கண்டிப்பாக அவர்கள் சொல்லும்போது ஒரு வாழ்க்கையில் வந்து இது சரி இது தவறு அப்படிங்கிற முடிவு பண்ண முடியும். அதோட்டு நீங்கள் ஏன் வந்து ஒரு நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது அப்படி இது இப்படி அப்படின்னு
இந்த பயம் தாங்க மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களை இதை விட வேறு யாருக்கு நல்லா தெரிய போகுது. கிரகங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். கிரகங்கள் என்ன செய்யும் தெரிஞ்சோம், கிரகங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறது அவங்களால் உணர முடியும். அதோட்டு உங்களோட குழந்தைகளை முழுமையாக நம்புங்க. இன்றைக்கி நண்பர் ஒருத்தர் கேட்டாங்க, சார் வந்து கோச்சார கிரகத்தில் சுக்கிரன் வந்து 5-7 வருது சார், லவ் மேரேஜ் நடக்குமா சார் அப்படின்னு அவங்களே கேட்கும்போது எங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையும் இருக்குது. அந்தமாரி கோச்சார கிரகங்கள் சொல்லும்போது ஜாதகத்தை சாதகமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பலை. ஆனால் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. இன்றைக்கி வந்து ஜெகதீஸ்வரி அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. லக்கணம் வந்து கடக லக்கணம், ஏஎல்பி லக்கணம், விருச்சிக லக்கணம். அவருடைய கேள்வி வந்து வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி. வீடு வந்து எப்படி வந்து விற்கலாமா, இடம் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் வந்து விற்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 4ஆம் அதிபதி யாருன்னா கும்பம். கும்பத்து அதிபதி சனி 12 உச்சம். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி 12 இருந்தால் விரயம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு நட்சத்திரவதி சனி 12 இருக்குது, கண்டிப்பாக விரயம் பண்ண முடியும். சரி, இப்போ அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம் 11ஆம் வீட்டை இயக்கும். 2021 7ஆம் மாதம் வரைக்குமே டைம் நல்லாயிருக்கு, பேசி முடிவு பண்ணலாம். அடுத்த 2 வருடங்களும் இந்த ஜாதகருக்கு ஒரு யோகத்தை கொடுத்தே தீரும். அதோட்டு அனுச நட்சத்திரம் போக்குறதுக்குள்ள நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம் 2023 வரும். 9ஆவது மாதம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஏஎல்பி லக்னத்தை தொடும். அப்போ வந்து ஜாதகருக்கு வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒரு யோகத்தை கொடுக்கும், வீட்டின் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2021 7ஆவது மாதம் வரையும் இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். நான் சொல்கிறது ஒரே ஒரு லக்னம், லக்னாதிபதி. நான் என்ன வீட்டை கேள்வி, 4ஆம் வீடு கேள்வி, 4ஆம் வீட்டை மட்டும் பாருங்கள். நான் எல்லா ஜோதிடர்களும் அதே சொல்லக்கூடிய ஒரே கேள்வி அதான், ஐயா 4ஆம் வீடு 4ஆம் வீட்டை லக்னமாக போடுங்க. 4ஆம் வீட்டு அதிபதி லக்னத்து எங்கே இருக்குது, 12 இருக்குது. அப்போ விரயமாகுமா, விரயமாகும், அவ்வளோதான். நீங்கள் 100 ஜோதிடர்கள் பார்த்தாலும் சரி, 1000 ஜோதிடர்கள் பார்த்தாலும் சரி, லக்னம் விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சனி 12 இருக்கும்போது ஜாதகருக்கு வீடு சம்மந்தப்பட்டது, முயற்சி சம்மந்தப்பட்டது விரயமாகுமா, விரயமாகும். சனி பகவான் பழைய வீடு, சனி பகவான் பழைய இருக்கக்கூடிய பூர்வீகமான வீடு, பூர்வீகமான இடம், வித்துட்டு வேறு இடத்துக்கு மாறிக்கலாம். இன்னொரு இடம் இருக்குது, இன்னொரு வீடு இருக்குது, அந்த இடத்துக்கு மாறிக்கலாம். 4ஆம் அதிபதி 12 சனி உச்சம், பலமாக இருக்குது, யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இந்த மாதிரி செவ்வாய் சனி பார்வை லக்னாதிபதி இந்த ஜாதகத்துக்கு நீசமாகி 9ல போய் உட்காருது, கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டு. செவ்வாய் பார்வையில் சனி இருக்குது, இந்த ஜாதகருக்கு 4ஆம் வீட்டையும் செவ்வாய் பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு சனி உச்சமாகுவதும் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ஒரு யோகம் உண்டு. 2021 7ஆம் மாதத்துக்குள்ளே பேசி முடிவு பண்ணலாம். இல்லை 2023 ஆகஸ்ட் 1 ஜாதகருக்கு ஒரு யோகமான காலம், அதிர்ஷ்டமான காலம் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த நேரத்தில் எல்லாம் உள்ள இறைவன் வந்து முருகன் அருளால் இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலை வர வேண்டும் என வேண்டுறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.